ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோவில் 1ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தமிழ் பாடம் 2 ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு பார்க்க போகிறோம். 3rd Standard Term 2 தமிழ் Lesson No. 2 ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு பார்க்கலாமா? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நோட் எடுத்து பாடத்தோட தலைப்பு எழுதிக்கோங்க. எழுதிக்கிறீங்களா? ஒரு காட்டில் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் விவாதம் நடந்தது. மரம் சொல்லிட்டு, நாங்க தான் எல்லாருக்கும் அதிகமாக பயன்படுகிறோம், ஆகவே உங்களை விட நாங்கள்தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு மரம் சொல்லிட்டு. ஒரு காட்டில் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் விவாதம் நடந்தது. காட்டில்னு என்ன? ஃபாரஸ்ட்டு, மரங்கள், ட்ரீஸு, விலங்குகள், அனிமல்ஸு. ஸோ ஒரு ஃபாரஸ்டில் ட்ரீஸும் அனிமல்ஸும் ஆர்குமெண்ட் பண்ணிச்சு. விவாதம்னா என்ன? ஆர்குமெண்ட், விவாதம் நடந்தது. விவாதம் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தது. என்னன்னு மரம் வந்து சொல்லுது, நாங்கள் தான் அதிகமாக பயன்படுறோம் எல்லாருக்கும், அதனால் உங்களை விட நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு வந்து மரம் சொல்லுது அனிமல்ஸை பார்த்து. எங்களால் தான் நீங்கள் பாதுகாப்பாக வளர்கிறீர்கள், ஆகவே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சிங்கம் சொல்லுது. மரம் என்ன சொல்லுது? யார் உயர்ந்தவர் என ஒரு போட்டி வைத்து பார்த்து விடுவோமா அப்படின்னு கேட்குது மரம். எங்களால் தான் நீங்கள் பாதுகாப்பாக வளர்கிறீர்கள், ஆகவே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சிங்கம் சொல்லுது. அதாவது அவங்களால தான், அனிமல்ஸால் மரம் பாதுகாப்பாக பத்திரமாக வளர்கிறீர்கள், வளருது, ஆகவே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள். அப்போ நாங்கள் தான் உங்களை விட உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுது மரம். என்ன சொல்லுது? யார் உயர்ந்தவர் என ஒரு போட்டி வைத்து பார்த்து விடுவோமா? யார் உயர்ந்தவர்னு ஒரு போட்டி காம்படிஷன் வச்சு பார்த்துடலாமா அப்படின்னு வந்து கேட்குது. ஓ, நாங்கள் தயார், என்ன போட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சிங்கம் சொல்லுது. மரம் என்ன சொல்லுது? ஒரு மாதத்திற்கு நீங்கள் எல்லாம் இந்த காட்டை விட்டு வெளியே சென்று வசிக்க வேண்டும் அப்படின்னு மரம் சொல்லிட்டு. ஓ, நாங்கள் தயார், என்ன போட்டி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சிங்கம் கேட்குது. ஆ, நாங்கள்லாம் ரெடி, என்ன போட்டின்னு சொல்லுங்கள், காம்படிஷன் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து தைரியமாக சிங்கம் கேட்குது. மரம் என்ன சொல்லுது? ஒரு மாதத்திற்கு நீங்கள் எல்லாம் இந்த காட்டை விட்டு வெளியே சென்று வசிக்க வேண்டும். 1 மந்த்துக்கு நீங்கள் எல்லாரும் இந்த காட்டை விட்டு வெளியே போயிடணும், வேறு எங்கேயாவது போயிட்டு ஸ்டே பண்ணணும், வசிக்க வேண்டும்னா யூ ஹாவ் டு ஸ்டே. சரி, இப்போட்டிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்னு முயல் சொல்லுது. ஓகே, நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு வந்து முயல் சொல்லுது. எல்லா விலங்குகளும் பாலைவனம் நோக்கி சென்றன. எல்லா அனிமல்ஸும் டெசர்ட் கிட்ட போயிடுச்சு. டெசர்ட்டுக்கு போனால் எப்படி இருக்கும்? ஒரே வெயிலாக இருக்கு, வெப்பமாக இருக்கு. மான் என்ன சொல்லிட்டு? மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சி இல்லையே, ஒரே வெப்பமாக இருக்கிறதே அப்படின்னு வந்து மான் சொல்லுது. அதுக்கு வேர்த்து கொட்டுருக்கு. எனக்கும் எந்த கிழங்கும் காயும் கிடைக்கவில்லையே அப்படின்னு முயல் சொல்லிட்டு. மான் என்ன ஃபீல் பண்ணிட்டு? மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சியாக இல்லையே, ஒரே வெப்பமாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுது. முயல் என்ன சொல்லுது? எந்த கிழங்கும் காயும் கிடைக்கவில்லையே. முயல் என்ன கிழங்கு சாப்பிடும் சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு தெரியுமே, ராபிட் என்ன சாப்பிடும்? கேரட் சாப்பிடும். ஸோ கேரட்லாம் கிடைக்குமா? டெசர்ட்லாம் கிடைக்காது, அதனால் ரொம்ப சோகமாகிடுச்சு. திடீரென ஒரு நாள் பாலைவனத்தில் வேட்டைக்காரர்கள் வந்து விலங்குகளை வேட்டையாடினர். சிங்கம் சொல்லுது,
ஐயோ, நாங்கள் எப்படி தப்பிப்பது? புலி சொல்லுது, மரங்களுடன் இருந்தால் தப்பித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. சிங்கத்துக்கு எப்படி தப்பிக்கிறது தெரியல. புலி என்ன சொல்லுது, மரங்கள்லாம் இருந்திருந்தா எப்படியாவது ஒளிஞ்சு ஒளிஞ்சு தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. வேட்டைக்காரர்கள் வேட்டையாடிய விலங்குகளை தூக்கிச் சென்றனர். மீதி விலங்குகள் ஒன்று கூடின. நாம் பாதுகாப்பான காட்டை விட்டு வந்தது தவறு, மீண்டும் காட்டுக்கு செல்வோம் என்று முடிவெடுத்தன. வேட்டைக்காரர்கள் வேட்டையாடிய விலங்குகளை தூக்கிச் சென்றனர். எந்தெந்த விலங்குகளை எடுத்துட்டு போறாங்க சொல்லுங்க பார்ப்போம். மான், முயல், அப்புறம் மீதி விலங்குகள் ஒன்று கூடின. மற்ற விலங்குகள்லாம் ஒன்றா கூடி என்ன சொல்லுது, நம்ம பாதுகாப்பாக இருந்த காட்டை விட்டு வந்தது ரொம்ப பெரிய தவறு, மீண்டும் காட்டுக்கு செல்வோம் என்று மறுபடியும் காட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு வந்து முடிவெடுத்தன. விலங்குகள் இல்லாத நேரத்தில் காட்டுக்குள் புகுந்த மனிதர்கள் மரங்களை வெட்டினர். வெட்டிய மரங்களை எடுத்து சென்றனர். விலங்குகள்லாம் பாலைவனத்துக்கு போயிடுச்சு இல்லையா. விலங்குகள் இருந்தால் மனிதர்கள் காட்டுக்குள் செல்வதற்கு பயப்படுவாங்க. இப்போ வந்து விலங்குகள் இல்லை, தைரியமாக என்ன பண்ணாங்க, காட்டுக்குள்ளே போயிட்டு மரங்களை எல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெட்டிய மரங்களை எடுத்து சென்றனர். ஸோ எல்லா மரங்களையும் வெட்டிட்டு அதை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. மரங்களை வெட்டலாமா? அந்த மரம் வெட்டினா நம்மளுக்கு மழையே வராது இல்லையா. ஸோ இப்போ என்னாச்சு, விலங்குகளும் மரங்களும் சண்டை போட்டுக்கிட்டு விவாதம் பண்ணதுனால மரங்களை வெட்டுறதுக்கு மனிதர்கள் வந்து விட்டார்கள் காட்டுக்குள். வெட்டப்பட்ட மரங்களை பார்த்து திரும்பி வந்த விலங்குகள் அதிர்ச்சி அடைந்தன. சிங்கம் கேக்குது, மரங்களே உங்களுக்கு என்னவாயிற்று? மரம் சொல்லுது, நீங்கள் இல்லாத நேரத்தில் சில மரங்களை மனிதர்கள் வெட்டி எடுத்து சென்று விட்டனர். மரம் கேக்குது, எங்கே சில நண்பர்களை காணும்? மான் சொல்லுது, பாலைவனத்தில் இருந்தபோது எங்களுள் சிலரை வேட்டையாடி சென்று விட்டனர். பாலைவனத்திலேருந்து திருப்பி வந்த விலங்குகள் நிறைய மரங்கள் வெட்டப்பட்டிருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைந்தன, ஷாக் ஆயிடுச்சு. சிங்கம் கேக்குது, மரங்களே உங்களுக்கு என்ன ஆயிட்டு, என்ன ஆச்சு, நிறைய மரத்தை காணும் அப்படின்னு கேக்குது. மரம் என்ன சொல்லுது, நீங்கள் இல்லாத நேரத்தில் சில மரங்களை மனிதர்கள் வெட்டி எடுத்து சென்று விட்டனர். நீங்கள்லாம் இல்லையா, தைரியமாக மனிதர்கள் காட்டுக்குள்ள நுழைஞ்சு சில மரங்களை வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. அப்புறம் மரம் கேக்குது, எங்கே சில நண்பர்களை காணோம்? எந்த நண்பர்கள்லாம் காணோம் சொல்லுங்க. வேட்டையாடி எடுத்துன்னு போன விலங்குகள் என்னது? மான், முயல், ஓகேவா. ஸோ எங்கே சில நண்பர்களை காணோம் அப்படின்னு கேக்குது. மான் என்ன சொல்லுது, பாலைவனத்தில் இருந்தபோது எங்களுள் சிலரை வேட்டையாடி சென்று விட்டனர். நாங்கள் பாலைவனத்தில் இருக்கும்போது எங்களில் சில விலங்குகளை வேட்டையாடி சென்று விட்டனர் அப்படின்னு சொல்லுது. எங்களுக்கு உணவு, தண்ணீர், பாதுகாப்பு எல்லாம் காட்டில்தான் கிடைக்கிறது அப்படின்னு மான் சொல்லிட்டு. மரம் என்ன சொல்லிட்டு, ஆமாம் நண்பர்களே, நீங்கள் இருந்தால்தான் எங்களுக்கும் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கு யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை, அனைவரும் சமமானவர்களே, எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்வோம் அப்படின்னு இந்த பாடத்தை முடிச்சிட்டாங்க. நீதி கருத்து என்ன, ஒற்றுமையே வலிமை. இந்த பாடத்திலிருந்து நம்மளுக்கு தெரிகிற விஷயம் என்ன, ஒற்றுமையே வலிமை.
எங்களுக்கு உணவு தண்ணீர் பாதுகாப்பு எல்லாம் காட்டில் தான் கிடைக்கிறது அப்படின்னு மான் சொல்லுது. மான் எப்படி கஷ்டப்பட்டது, பாலைவனத்தில் ஒரே குளிர்ச்சி இல்லாமல் வெப்பமாக இருந்ததும் ஃபீல் பண்ணிச்சு, இப்போ நிம்மதியாக இருக்கு. மரம் என்ன சொல்லிட்டு, ஆமாம் நண்பர்களே, நீங்கள் இருந்தால்தான் எங்களுக்கும் பாதுகாப்பு. நீங்கள்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயந்துட்டு மனிதர்கள் காட்டில் உள்ளே நுழைய மாட்டாங்க, எங்களை வெட்டவும் மாட்டாங்க அப்படின்றத சொல்லுது. இங்கு யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை. அனைவரும் சமமானவர்களே, எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்வோம். இங்கு யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை, அனைவரும் சமம்தான், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். மரமும் விலங்குகளும் வேற்றுமையாக நினச்சதுனால, நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு ஒருத்தங்க நினச்சதுனால அவங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய வந்தது. இப்போது ஒற்றுமையாக வாழ்ந்தால் மரமும் வெட்ட மாட்டாங்க, மனிதர்கள் காட்டுக்குள்ளே வந்து காட்டில் விலங்குகள்லாம் இருக்கும்போது, விலங்குகளுக்கும் மரங்களோடு இருக்கும்போது குளிர்ச்சியாக இருக்கும், வெப்பமாக இருக்காது, அவங்களுக்கு தேவையான உணவு எல்லாமே கிடைக்கும். ஒற்றுமையாக இருந்தால் வலிமையாக நம்ம வந்து செயல்படலாம். ஒற்றுமையே வலிமை, ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வன் கூட சொல்லுவாங்க. ஸோ அது கூட இந்த நீதி கருத்தை நம்ம எடுத்துக்கலாம். தேங்க்யூ குட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching this video. If you like this video, like, share and subscribe. WhatsApp your homework to 733874778 and get a free certificate from WinWin Academy of Excellence. Thank you.